ஈரோடு மாவட்டம் நசியனூர் பகுதியில் கீழ்பவானி கால்வாயில் உடைப்பு ஏற்பட்ட பகுதிகளை மாநில வீட்டு வசதித்துறை அமைச்சர் முத்துசாமி நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பள்ளத்தூர் பகுதியில் வாய்க்கால் கரையில் நடைபெற்று வந்த கட்டுமான பணியில் பெரிய அளவில் உடைப்பு ஏற்பட்டதால் தண்ணீர் நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் இதனை சரிசெய்ய 10 நாட்கள் தேவைப்படும் என்றும் கூறினார். தண்ணீர் நிறுத்தப்படும் இந்த இடைப்பட்ட நாட்களுக்கு பதிலாக அதன் பின்னர் கூடுதலாக தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று அவர் உறுதியளித்தார். கரை உடைந்ததற்கான காரணம் என்னவென்று முழுமையாக ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். வாய்க்கால் உடைப்பால் ஏற்பட்ட வெள்ளத்தினால் பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு உரிய நிவாரணம் வழங்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார்.